ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு செவியா டைம்ஸ். இன்னைக்கு நம்ம வீடியோவில் பொங்கலை முன்னிட்டு நம்ம ஊரில் நடந்த விளையாட்டு போட்டி நிகழ்ச்சிகளை பற்றி பார்க்க போகிறோம். நீங்கள் நம்ம சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறவங்களா இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்படியே பக்கத்தில் இருக்க பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணிவிட்டு அதில் ஆல்கிற ஆப்ஷனையும் செலக்ட் பண்ணிக்கோங்க. இப்போ வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். பொதுவாக கிராமங்கள் பொறுத்த வரைக்கும் தீபாவளி பண்டிகையை காட்டிலும் பொங்கல் பண்டிகை தான் ரொம்பவே கொண்டாட்டமாக இருக்கும். பொங்கல் நாலு நாள் பண்டிகைங்கிறதுனால வெளியூரில் இருந்தாலும் அவங்கவுங்க சொந்த ஊருக்கு பொங்கலுக்கு வந்துருவாங்க. பொங்கல்னாலே பெரும்பாலும் எல்லா ஊர்லேயும் குறிப்பாக கிராமங்களில் இந்த மாதிரி விளையாட்டு போட்டி நிகழ்ச்சி கண்டிப்பாக நடக்கும். இன்றைக்கி இந்த விளையாட்டு போட்டி நிகழ்ச்சி என்னுடைய தங்கச்சி ஊரில் தான் நடக்குது. காலையில் 6 மணிக்கு முன்னாடியே பெண்கள் மற்றும் குழந்தைகள் எல்லாரும் அவங்க ஊர்லேயே வந்துட்டு மாரியம்மன் கோயில் இருக்குது. மாரியம்மன் கோயில் முன்னாடி நிறைய காலி இடம் இருக்குது. இங்கே வந்து எல்லாரும் கோலம் போட்டுக்கிட்டு இருக்காங்க. இந்த விளையாட்டு போட்டியை பொறுத்த வரைக்கும் பெரும்பாலும் இவங்க வந்து முதல் போட்டியாக இந்த கோல போட்டியை தான் நடத்துவாங்க. கோலம் போடுறதுக்காக இங்கே இருக்கிற காலி இடத்துல அங்கங்கே கட்டம் போட்டு ஒவ்வொரு கட்டம் ஒவ்வொருத்தருக்கும் கொடுத்துருக்காங்க. அந்த கட்டத்துக்குள்ள ஒவ்வொருத்தரும் கோலம் போட்டுக்கிட்டு இருக்காங்க. இன்னைக்கு இந்த கோல போட்டியில என்னுடைய தங்கச்சியும் என்னுடைய ஒய்ஃபும் கலந்துகிட்டு இருக்காங்க. இங்க பாத்தீங்கன்னா இந்த இடத்துல என்னுடைய ஒய்ஃப் கோலம் போட்டுக்கிட்டு இருக்கா. சாக் பீஸ்ல எதையோ போடுறா, மறுபடியும் அழைக்கிறா, மறுபடியும் போடுறா. கடைசியா அவுட்புட் என்ன வந்ததுங்கிறத உங்களுக்கு கடைசியா நான் காட்டுறேன். பொதுவா இந்த விளையாட்டு போட்டி பொங்கல் டைம்ல நடத்தும் போது காணும் பொங்கல் அன்னைக்கு தான் இந்த விளையாட்டு போட்டி பொதுவா எல்லா ஊர்லயும் நடத்துவாங்க. இந்த வீடியோ பார்த்துக்கிட்டு இருக்கிற நண்பர்கள் உங்கள் ஊரில் இந்த மாதிரி விளையாட்டு போட்டி நடந்துச்சாங்கிறத பற்றி நீங்கள் கமெண்ட்டில் சொல்லுங்கள். போட்டி நடந்துக்கிட்டு இருக்கிற இடத்துல கொஞ்சமாக காலி இடம் இருந்தது. அங்கே என்னுடைய தங்கச்சி பொண்ணு பொங்க பானை வரைஞ்சிக்கிட்டு இருக்கா பாருங்க. ஒரு வழியாக கோலம் போடுற போட்டி முடிஞ்சிருச்சு. எல்லாரும் கோலம் போட்டிருக்காங்க. அவங்கவுங்க போட்ட கோலத்தை நான் உங்களுக்கு இப்போ சுற்றி காட்டுறேன் பாருங்கள். எது நல்லா இருக்குதுங்கிறத நீங்கள் கமெண்ட்டில் சொல்லுங்கள். ஒவ்வொருத்தரும் அவங்களால முடிஞ்ச வரைக்கும் ரொம்பவே முயற்சி பண்ணி தான் இந்த கோலத்தை போட்டிருக்காங்க. சின்ன சின்ன பிள்ளைங்களாம் கூட கலந்துக்கிட்டு கோல போட்டியில் கோலம் போட்டிருக்காங்க. இங்கே பார்த்தீங்கன்னா இந்த கோலம் நம்ம ரெகுலராக பார்க்குற கோலம் தான். நம்ம வீடுகளெல்லாம் அதிகம் போட்டிருப்பாங்க. மயில் பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல ரொம்பவே அழகாக வரைஞ்சிருக்காங்க. ஒரு சில கோலங்கள் நம்ம எப்பவும் வீட்டில் போடுற கோலத்தையே தான் திரும்ப இங்கே வந்து கலர் கொடுத்து அழகாக போட்டிருக்காங்க. ஆனால் சில பேர் ரொம்பவே எஃபர்ட் எடுத்து அழகாக போட்டிருக்காங்க. இங்கே பார்த்தீங்கன்னா இந்த மயில் எவ்வளோ அழகாக இருக்கு பாருங்க. இங்கே பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல இருக்கிற குளமும் ரொம்பவே அழகாக இருக்குது. பிள்ளையார் வச்சு, மாடு வச்சு, அதுக்கப்புறம் பொங்கல் பானை, கரும்பு இருக்கிற மாதிரிலாம் அழகாக வரைஞ்சிருக்கிறாங்க. இங்கே பார்த்தீங்கன்னா இங்கே வரைஞ்சிருக்கிற இந்த கோலம் தான் நண்பர்களே என்னுடைய மனைவி போட்ட கோலம். பொங்கல் பண்டிகைக்கு ஏற்ற மாதிரியே கோலம் போட்டிருக்கா. கோலம் சின்னதாக இருந்தாலும் அவள் நிறையா வாசகம் எழுதியிருக்கா. கவிதை எழுதுறது அவளுக்கு ரொம்பவே பிடிக்கும். அதனால் நிறையா இங்கே எழுதி வச்சிருக்கா பாருங்கள். இந்த கோலம் எப்படி இருக்குதுங்கிறத பற்றி நீங்கள் கமெண்ட்டில் சொல்லுங்கள் நண்பர்களே. இங்கே பார்த்தீங்கன்னா அடுத்தது இந்த கோலம் வந்துட்டு என்னுடைய தங்கச்சி போட்ட கோலம். கோலம் சின்னதாக இருந்தாலும் கலர் நல்லா டார்க்காக அழகாக கொடுத்துருக்காங்க. அதே மாதிரி இந்த கோலமும் பார்க்குறதுக்கு ரொம்பவே அழகாக இருக்குது. சின்னதாக இருந்தாலும் பார்க்குறதுக்கு ரொம்பவே அழகாக இருக்குது நண்பர்களே. கோல போட்டி நடத்தி முடிச்சதுக்கப்புறம் இங்கே பார்த்தீங்கன்னா சின்ன பசங்களுக்கு எல்லாத்துக்கும் விளையாட்டு போட்டி நடத்திக்கிட்டு இருக்காங்க. விளையாட்டு போட்டி நடத்துறதுக்காக இங்கே பார்த்தீங்கன்னா தென்னந்தோப்புக்குள்ளேயே இடம் ரெடி பண்ணி வச்சுருக்காங்க. சஜி உள்ள போகாது. முதல்ல கொஞ்சம் பெரிய பசங்களுக்கு எல்லாத்துக்கும் கபடி போட்டி நடத்தி முடிச்சதுக்கப்புறம் இங்கே பார்த்தீங்கன்னா சின்ன சின்ன பசங்களுக்கு எல்லாத்துக்கும் கபடி போட்டி நடத்திக்கிட்டு இருக்காங்க. இந்த கபடி போட்டியில் என்னுடைய தங்கச்சி பையனும் தங்கச்சியுடைய மச்சாண்டார் வீட்டு பையனும் ஒரே டீம்லேயே இருக்கிறாங்க. இங்கே பார்த்தீங்கன்னா இவங்க ரெண்டு பேரும் தான் எங்கள் தங்கச்சி பசங்க. இந்த வருஷம் பெரியவங்களுக்கான கபடி போட்டி நடத்தல நண்பர்களே. ஏன்னா பெரியவங்களுக்கான கபடி போட்டி நடத்தும் போது நிறைய பேர்த்துக்கு கையில் அடிபட்டுருது. அதனால் இந்த வருஷம் சின்ன சின்ன பசங்களுக்கு மட்டும்தான் நாங்கள் நடத்தணும், பெரியவங்களுக்கு நடத்தலை. போயிடுங்க.
முதல்ல சின்ன பசங்களுக்கு எல்லாத்தையும் கபடி போட்டி நடத்தி முடிச்சதுக்கப்புறம் இங்கே பார்த்தீங்கன்னா பெண் குழந்தைகளுக்கான கபடி போட்டி நடந்துகிட்டு இருக்குது. இந்த அவசரமான உலகத்தில் அவங்கவுங்க ஒவ்வொரு வேலையில் பிஸியாக இருக்காங்க. இந்த மாதிரி பொங்கல் டைமில் தான் நமக்கு மொத்தமாக நமக்கு 4 நாள் லீவ் கிடைக்குது. அவங்கவுங்க அவங்களுடைய சொந்த ஊருக்கு போயிட்டு செம்ம ஜாலியாக இருந்தோம். அதுவும் இந்த மாதிரி விளையாட்டு போட்டி நடத்தும் போது குழந்தைங்கள்லேருந்து பெரியவங்க வரைக்கும் எல்லாருமே ரொம்பவே மகிழ்ச்சியோடு அதில் கலந்துக்கிட்டாங்க. இதுதான் நண்பர்களே பொங்கலுக்கும் தீபாவளிக்கும் உள்ள வித்தியாசம். தீபாவளி ஒரே நாளில் முடிஞ்சிடும், பொங்கல்னால் 4 நாள் நமக்கு கிடைக்கும். ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு விதமாக நம்ம கொண்டாட்டம் பண்ணலாம். அதுவும் பொங்கல்னால் கிராமப்புறங்களில் ரொம்பவே விசேஷமாக இருக்கும். ஏன்னா பொங்கல்னாலே உழவர் திருநாள் தான். அதனால் கிராமப்புறங்கள் தான் நகரப்புறங்களை கம்பேர் பண்ணும்போது ரொம்பவே நல்லாயிருக்கும். இங்கே பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல குழந்தைகளுக்கான தவளை ஓட்ட போட்டி நடக்குது. என்னுடைய பையனும் இதில் கலந்துக்கிட்டான். ஆனால் தவளை மாதிரி தவி தவி போகாமல் ஓடியே போய் ஃபினிஷ் லைனுக்கு போயிட்டான். இல்லை 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 இப்போ பார்த்தீங்கன்னா செங்கல் தூக்குற போட்டி நடந்துகிட்டு இருக்கு. என்னடா செங்கல் தூக்குற போட்டின்னு பார்க்காதீங்க, இது கொஞ்சம் கஷ்டமான போட்டி தான். ஒரு செங்கலை ஒத்த கையால் இப்படி தூக்கி நிறுத்திக்கிட்டு இருக்கணும். யார் ரொம்ப நேரம் செங்கலை கீழே போடாமல் கையிலேயே வச்சுக்கிட்டு இருக்காங்கன்னு பார்க்கறது தான் இந்த போட்டி. கொஞ்ச நேரத்துக்கு மேலே நம்மளால் கையில் வச்சிருக்க முடியாது, கை பயங்கரமாக வலிக்கும். முதல்ல ஆண்களுக்கு எல்லாத்துக்கும் செங்கல் தூக்குற போட்டி நடத்தி முடிச்சதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இங்கே பெண்களுக்கு நடந்துக்கிட்டு இருக்குது. இதில் என்னுடைய தங்கச்சி மனைவி எல்லாரும் கலந்துக்கிட்டாங்க. இந்த போட்டியை வெளியிருந்து பார்க்கும்போது ரொம்பவே சுலபமாக இருக்கிற மாதிரி தான் தெரியும். ஆனால் கலந்துக்கிட்டவங்க கிட்ட கேட்டால் தான் தெரியும் இதோடைய கஷ்டம் எப்படி இருந்ததுங்கிறத பற்றி. இந்த கல்லை ஃபஸ்ட்டு தூக்கி பார்க்கும்போது ஆட இவ்வளோதான் கேமா அப்படிங்கிற மாதிரி சுலபமாக தெரியும். ஆனால் கொஞ்சம் நேரத்துக்கு மேலே வச்சுருந்தா தான் தெரியும் கையே நடுக்கல் எடுத்துக்கும். இந்த போட்டி பார்க்குறதுக்கு ஈஸியாக இருக்கும், ஆனால் கலந்துக்கிட்டால் தான் தெரியும் அதோடைய கஷ்டம் என்னன்னு. இந்த விளையாட்டு போட்டியில் கடைசியாக உரியடிக்கிற போட்டி நடந்தது. இந்த விளையாட்டை பார்க்கறதுக்கும் ரொம்பவே சந்தோஷமாக இருந்தது நண்பர்களே, பயங்கர காமெடியாக இருந்தது. கடைசியில் போட்டியில் கலந்துக்கிட்டு ஜெயிச்சவங்க எல்லாத்துக்கும் பிரைஸ் கொடுத்தாங்க. கலந்துக்கிட்டவங்களுக்கு கூட ஆறுதல் பரிசுன்னு சொல்லிட்டு சின்ன சின்னதாக எல்லாருக்கும் பரிசு கொடுத்தாங்க. இங்கே பார்த்தீங்கன்னா இந்த விளையாட்டு போட்டியில் நாங்கள் கலந்துக்கிட்டு ஜெயிச்ச பரிசு இதுதான் நண்பர்களே பாருங்க. அவ்வளோதான் நண்பர்களே இன்றைக்கான வீடியோ. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுனா லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸுங்களுக்கு எல்லாத்துக்கும் ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சிவியா டைம்ஸ் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.